கொரோனா நிலவரம் குறித்து மாநில முதலமைச்சர்களோடு பிரதமர் மோடி இரண்டு கட்டங்களாக காணொலியில் ஆலோசனை நடத்தி வருகிறார். மிக மோசமாக கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 8 மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் பிரதமர் முதல் கட்டமாக ஆலோசித்து வருகிறார். மகாராஷ்டிரா, கேரளா, டெல்லி, மேற்கு வங்கம் மற்றும் ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஹரியானா, குஜராத் ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்கள் முதல்கட்ட கூட்டத்தில் பங்கேற்றனர். 12 மணிக்கு திட்டமிடப்பட்டுள்ள இரண்டாம் கட்ட கூட்டத்தில் அனைத்து மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர். இரண்டாம் கட்ட கூட்டத்தில் கொரோனாவுக்கு மருந்து விநியோகம் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த அனப்பத்தூர் கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் பெண் கொடுக்கவோ பெண் எடுக்கவோ யாரும் முன்வருவதில்லை என பொதுமக்கள் கண்ணீர் மல்க தெரிவிக்கின்றனர். அனப்பத்தூர் கிராமத்தின் ஒரு பகுதியான ஏரிக்கோடி குடியிருப்பு மற்றும் காலனி பகுதிக்கு பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஏரிக்கரையின் மீது தார் சாலை அமைத்து பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர். 4 தலைமுறைகளாக இப்பகுதியில் மக்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர்தான் சாலை அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த சாலையும் சேதமாகிய நிலையில் தற்போது ஏரியில் குடிமராமத்து பணி செய்யும் போது கரையை பலப்படுத்துவதாக கூறி அதன் மீது மண் கொட்டப்பட்டிருக்கிறது. இதனால் நாள்தோறும் உயிரை பணயம் வைத்து அனப்புத்தூர் கிராம மக்கள் பயணிக்க வேண்டியுள்ளதாக தெரிவிக்கின்றனர். நாங்கள் எப்படி பார்த்தோம், இந்த குஞ்சு கோயதெல்லாம் எங்களை எப்படி இஷ்டமா வாங்க. இன்னைக்கு 2 நாளாக ஜோரத்தாட படுத்து கிடக்கிறேன், இரும்புலாடம் என்னை இட்டு போகிறதுக்கு வெயில் இல்லாத உப்பு ஊட்டாட படுத்து கிடக்கிறேன். நான் இட்டு போகிறதுக்கு வெயிலே நடக்க முடியல. நாங்கள் எப்படி போகிறது, நான் செத்தா எப்படி தூக்கி போவாங்க அந்த வெயில. சிவகங்கை சுகாதாரத்துறை நலப்பணி இணை இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சுமார் 10 மணி நேரம் சோதனை நடத்தினர். சிவகங்கை பழைய மருத்துவமனை வளாகத்தில் செயல்படும் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அலுவலகத்தில் அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து நேற்று மாலை 4 மணி அளவில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அலுவலகத்தில் திடீர் சோதனை நடத்தினர். நள்ளிரவு 12 மணி வரை நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத 20,000 ரூபாய் ரொக்கம், முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் வேடிக்கை பார்க்க சென்ற ஒருவரை புலி தாக்கியது. சோனித்பூர் மாவட்டத்தில் போர்கூரி என்ற இடத்தில் செவ்வாய்க்கிழமை காலையில் வங்கப்புலி ஒன்று சுற்றி வருவதாக மக்களுக்கு தகவல் தெரிந்தது. இதனை வேடிக்கை பார்க்க மக்கள் குவிந்தனர். அப்போது கூட்டத்தை நோக்கி பாய்ந்த புலி ஒருவரை தாக்கியது. இதில் அவர் காயமடைந்தார். காயமடைந்த நபர் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். நல்வாய்ப்பாக அந்த நபர் புலியிடம் சிக்காமல் உயிர் தப்பினார். கன்னியாகுமரி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 70 சவர நகைகளை திருடிய கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மூலச்சல் அடுத்த சாமிவிளை பகுதியைச் சேர்ந்த ஸ்டீபன் என்பவர் கடந்த வாரம் குடும்பத்துடன் ஊருக்கு சென்று நேற்று வீடு திரும்பினார். அப்போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 70 சவரன், 25,000 ரொக்கம் திருடு போனது தெரிய வந்தது. இதனையடுத்து உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நகை விரும்பியான முன்னாள் ரவுடி வரிச்சூர் செல்வம் தங்க முகக்கவசம் அணிந்து பொது இடங்களில் உலாவரத் தொடங்கியிருக்கிறார். மதுரை மாவட்டம் வரிச்சூரை சேர்ந்தவர் செல்வம். பிரபல ரவுடியான இவர் மீது ஏராளமான கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்குகள் நிலுவையில் உள்ளன. தற்போது திருந்தி வாழ்வதாக கூறி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார். நகை பிரியரான அவர் உடல் முழுவதும் நகைகளை அணியும் பழக்கம் கொண்டவர். இந்நிலையில் 4,75,000 ரூபாய் மதிப்புள்ள 10 பவுண்ட் தங்கத்தினால் ஆன முகக்கவசம் தயார் செய்து அதனை அணிந்து கொண்டு பொது இடங்களில் உலாவரத் தொடங்கியுள்ளார். பிரேசிலில் நடைபெற்ற கைட் சர்ஃபிங் போட்டியில் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த வீரர் பிரமிக்க வைக்கும் வகையில் விளையாடி முதலிடத்தை பிடித்தார். உலகின் முன்னணி கைட் சர்ஃபிங் வீரர்கள் பங்கு பெற்ற இந்த போட்டியில் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த மேக்சிம் சாப்லோஸ் பின்புறமாக சுற்றி விளையாடும் சுற்றில் 10க்கு 10 புள்ளிகளை பெற்று அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். இந்த சுற்றில் 10 புள்ளிகளை பெற்றதன் மூலம் போட்டியில் முதலிடத்தை பிடித்தார் சாப்லோஸ்.